ஒரு பள்ளி இமாமு தொழுகைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி குர்ஆனை ஓதிட்டு சிகரெட் எடுத்து வாயில பத்த வச்சிட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லான்னு ஒழு செஞ்சுட்டு பள்ளியில போய் தொழுகிறார், இமாமை தூக்கிறார். இவருக்கு பின்னால் நின்றால் தொழுகை கூடுமா? கூடலாம். ஆனால் இவர் இமாமாக நிற்பதற்கு தகுதியானவரா? லா இலாஹா இல்லல்லாஹ். இவர் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அங்கீகரிப்பானா? ஹராமை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே செய்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தே தடை செய்ய. துஆ அவனை அழைக்க வேண்டும், நினைத்த இறைவனை அழைக்க வேண்டும். அழைப்பதுதான் சோதனைகளை நீக்கும். கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹ்வை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான். நடக்கவே நடக்காது. இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள். நபிமார்கள் அழைத்தார்கள், நபி யூனுஸ் அழைத்தார்கள், அல்லாஹ்வை லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக் இன்னி குந்து மினல் ஜாலிமீன். உறவுகளை விட்டு நீங்கி, உலகத்தை விட்டு நீங்கி, செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு, மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும், இந்த இருளில் இருந்து யாரும் என்னை நீக்க முடியாது, என்னை விளக்கி கொண்டு வர முடியாது. மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூனுஸ் அழைத்த அந்த பிரார்த்தனையை நீங்களும் அழையுங்கள், அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்கும். இந்த உலகத்தில் உங்களை யார் எவ்வளவு அதிகமாக காயப்படுத்தினாலும் அந்த சிச்சுவேஷனை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த மனிதரிடமும் விவாதிக்காதீர்கள். உங்கள் வலி வேதனைகளை எல்லாம் அல்லாவிடம் மட்டுமே சொல்லுங்கள். அவனிடம் அதிக அதிகமாக பேசுங்கள். பிறகு இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு தவக்கல் து அலல்லா என்று அவனிடம் நீங்கள் உங்களையே ஒப்படையுங்கள். அல்லாஹ் அத்தனை ஒளிகளையும் லேசாக்குவான் என்பதை உங்கள் வாழ்வின் வழிநெடுக உங்களால் பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் 70 தாய்களுக்கும் மேலான கருணையாளன். இறைவா, என் உச்சி முடி உன் கரத்தில் இருக்கு. இறைவனுக்கு தான் தெரியும் நம்மளை எப்ப சிரிக்க வைக்கணும்னு சொல்லி, நம்மளை எப்ப அள வைக்கணும்னு சொல்லி, நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். கஷ்டம் யாருக்குங்க இல்லை இந்த உலகத்துல? இறைவாக்கு ஒண்ணுதான், கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்கு. ஒரு இரவுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில சந்தோஷம் இருக்கும். நம்ம கழிக்க வேண்டியது அந்த இரவை தான். கஷ்டம் வந்ததும் துவண்டு உட்காராம இன்பத்தை நோக்கி நடைபயணத்தை மேற்கொள்ளணும். வெளிச்சம் சரியான நேரத்துல நம்மளுடைய பாதையில இறுதி இருக்கும்.